அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில வந்து மியூசிக் MUSIC அப்படின்ற வார்த்தை ஆங்கில வார்த்தைக்குள்ள அடங்கியிருக்கக்கூடிய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா மைனூட் அண்டர்ஸ்டாண்ட் சவுண்ட் இன் கிரியேஷன், நுட்பமான இசை ஒலிகளை எப்படி உருவாக்குறாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம். நாம பொதுவா எந்த பாடல்களை கேட்டாலும் அது வந்து ஒரு 3 லேயர்ஸால ஆக்கப்பட்டிருக்குது. ஃபர்ஸ்ட் லேயர் வந்து லீட் லேயர். ஒரு பாட்டையே அப்படியே இன்ஸ்ட்ருமெண்டல்ல வாசிக்கிறதாக இருக்கட்டும், அல்லது ஒரு பாடலுக்கு இடையே வரக்கூடிய இடை இசைகளை வாசிக்கிறதாக இருக்கட்டும், அதை தான் நம்ம வந்து லீட் லேயர்னு சொல்றோம். இந்த லீட் லேயரை கம்போஸ் பண்றதுக்கு என்ன தேவையா இருக்குதுன்னா ஒரு ஸ்கேல், அதாவது ராகம்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த ராகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்மளுடைய ரைட் ஹேண்ட்ல நம்ம கீபோர்டில் வாசிப்போம். பொதுவாக வந்து ஒரு ராகம்னா அது ஓசை ஆரோகணம் அவரோகணத்தால் ஆக்கப்பட்டிருக்கும். அது மேற்கத்திய இசையாக இருந்தாலும் சரி, கர்நாடக இசை முறையாக இருந்தாலும் சரி, அப்படி தான் இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சங்கராபரணம் அப்படின்னு ஒரு ராகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்ப இந்த சங்கராபரணத்தை ராகத்துல அமைந்திருக்கக்கூடிய ஸ்வரங்களை நம்ம பார்த்தோம். இப்ப இந்த ஸ்வரங்களை எப்படி மெட்டுக்களா உருவாக்குறாங்க அப்படின்னா, கவிஞர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பாடல், அந்த பாடல் தரக்கூடிய உணர்ச்சி, அதை பொறுத்து ஒரு ஸ்கேலையோ அல்லது ஒரு ராகத்தையோ இசையமைப்பாளர்கள் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஒரு குறிப்பிட்ட பாடல் வரிகளை பொருத்தி அதை இசையமைக்கிறாங்க. எந்த பாடலா இருந்தாலும் அது இந்த லீட் லேயருக்குள்ள அடைக்கிறலாம். இந்த லீட் லேயரை கர்நாடக இசை முறையில பயன்படுத்துறவங்க நம்ம சரிகம பதினிசன் பயன்படுத்துவோம். அதை வந்து மேல் ஸ்தாயில வரப்ப ஒரு ஸ்வரத்துக்கு மேல புள்ளி வச்சு அது ஒரு மேல் நோட் அப்படின்னு காட்டுவாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்வரத்துக்கு கீழே புள்ளி வச்சு அதை கீழ் நோட்டா காட்டுவாங்க. அதே மாதிரி மேற்கத்திய இசையிலையும் பாத்தீங்கன்னா இந்த 5 ஸ்டாப் லைன் நோட்டேஷன் எழுதுறப்ப அந்த அதுல லைன் நோட்ஸ் ஸ்பேஸ் நோட்ஸ் இது வந்து ஜென்ரலா நமக்கு தெரிஞ்சது. அதுக்கு மேல அபோ த லைன் நோட்ஸ், அந்த 5 கோடுகளுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த அபோ த லைன் நோட்ஸ வந்து நம்ம அந்த ஹை பிச்சுக்காக நம்ம அந்த இடங்கள்ல நம்ம குறிப்பாங்க. அதே மாதிரி பிலோ த லைன் நோட்ஸ், அந்த 5 லைனுக்கு கீழே ஸ்வரங்களை குறிக்கலாம். அதை வந்து பிலோ த லைன் நோட்ஸ், அதாவது லோ பிச் ஸ்வரங்களை அங்க குறிக்கிறாங்க. இப்ப இந்த லீட் லேயர் அப்படின்றது ஒரு மத்தியமஸ்தாயி, ஒரு தாரஸ்தாயி அல்லது ஒரு கீழ்ஸ்தாயி, இந்த 3 ஸ்தாயில தான் அமைக்கப்பட்டிருக்கும். அது மேற்கத்திய இசையா இருந்தாலும் சரி, கர்நாடக இசை முறையா இருந்தாலும் சரி, அப்படிதான் அமைக்கப்பட்டிருக்கும். இப்ப அடுத்ததாக நம்ம பார்க்க போறது கார்டு லேயர் அப்படின்னு சொல்றது. இப்ப ஒரு ராகம் அப்படின்னா அந்த ராகத்துக்குள்ள எத்தனை வகையான கார்டுகள் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றத நம்ம அந்த லீடை வச்சே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டது இப்போ சங்கராபரணத்தை எடுத்துக்கிட்டோம். மேற்கத்திய இசையில் சி மேஜர் ஸ்கேல்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சி மேஜர் ஸ்கேலில் என்னென்ன கார்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் கார்ட்ஸு, சி மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர், இந்த 3 கார்டுகள் வருது. இப்ப நம்ம இதை எப்படி லெப்ட் ஹேண்ட்ல வாசிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2வது ஆக்டிவ்ல சிஇஜி சா க பா, இதுதான் வந்து சி மேஜர்னு கொடுக்கறோம். இதுக்கு நான் பயன்படுத்துற ஃபிங்கரிங் வந்து லிட்டில் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், தம் ஃபிங்கர். அடுத்தது எஃப் மேஜர் சா மா தா சி எஃப் ஏ, இப்படி பயன்படுத்துறேன் எஃப் மேஜரை. அடுத்தாப்ல ஜி மேஜர் நீ ரி பா பி டி ஜி. இப்ப இந்த 3 கார்டு சி மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர், இந்த 3 கார்டு தான் வந்து இந்த சி மேஜர் ஸ்கேல்ல அலங்கரிக்கக்கூடிய ஒரு கார்டா இருக்குது. இப்ப இந்த சி மேஜர் ஸ்கேல்ல எப்படி கார்டு அப்ளை ஆகுதுன்னு பாருங்க. இப்ப நம்ம சி அப்படின்றதுக்கு சென்டர் போர்ஷன் சி மேஜர் கார்டு லெப்ட்ல பிடிக்கிறேன். அடுத்தது ரீன் பிடிக்கிற இடத்துல ஜி மேஜர் கார்டு பிடிக்கிறேன். அடுத்தது காண்ட்ற இடத்துல மறுபடியும் சி மேஜர் பிடிக்கிறேன்.
அடுத்தது மான்ற இடத்துல எஃப் மேஜர் பிடிக்கிறேன், அடுத்தது பான்ற இடத்துல மறுபடியும் சி மேஜர் பிடிக்கிறேன், அடுத்தது தான்ற இடத்துல மறுபடியும் எஃப் மேஜர் பிடிக்கிறேன், நீன்ற இடத்துல ஜி மேஜர் பிடிக்கிறேன், சீன்ற இடத்துல சி மேஜர் பிடிக்கிறேன். அப்ப இது எப்படி வருதுன்னா, இப்ப அடுத்தாப்புல நம்ம பார்க்கக்கூடியது பேஸ் லேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய லேயர்ஸ். இப்ப இந்த ரைட் ஹேண்ட்ல நம்ம வாசிக்கக்கூடிய லீட் லேயருக்கு சி மேஜர்ல இருக்குது அப்படின்னா, அதுக்கு என்னென்ன பேஸ் நோட் வரும் அப்படின்னா, இப்ப ரைட்ல சிக்கு லெப்ட்ல சி தான் வரும், அடுத்தது ரைட்ல டிக்கு லெப்ட்ல வந்து ஜி வரும், அடுத்தது ரைட்ல இக்கு சி வரும், அடுத்தது ரைட்ல எஃப்க்கு லெப்ட்ல எஃப் பேஸ் தான் வரும், அடுத்தது ஜிக்கு சி வரும், அடுத்தது ஏக்கு எஃப் வரும், அடுத்தது பிக்கு ஜி வரும், அடுத்தது சிக்கு சி வரும். இப்ப இந்த மாதிரி ஒரு பாட்டை நம்ம சாதாரணமாக கேட்கும் போது அதற்குள்ள மூன்று லேயர்ஸ் இருக்குது. ஒன்று லீட் லேயர்னு சொல்றது, ரெண்டாவது கார்டு லேயர்னு சொல்றது, மூணாவது பேஸ் லேயர்னு சொல்றது. இப்ப நம்ம வந்து பியூரா சி மேஜர் சங்கராபரணத்துல வந்து இப்படி நம்ம வாசிடலாம். ஆனா நம்மளுடைய திரைப்பட பாடல்களோ பக்தி பாடல்களோ மற்ற எந்த பாடல்களா இருந்தாலும் சில பாடல்கள் மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட ராகத்துல துல்லியமா அமைக்கப்பட்டிருக்கும். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய கால வளர்ச்சியில ராகங்களை மிக்ஸ் பண்ணியும், ஒரு மேஜர் ஸ்கேல மைனர் ஸ்கேல மிக்ஸ் பண்ணியும் அது மாதிரிலாம் கம்போஸ் பண்றாங்க. அப்பதான் அந்த பாடல் வந்து கேட்பதற்கு இனிமையா இருக்குது. அதனால அந்தந்த மேஜர் பியூரா இருக்குதுன்னா இந்த மாதிரி ரிலேட்டிவ் கார்ட்ஸ் பேஸை யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப மிக்சடா வரப்ப நம்ம என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி கார்ட்ஸை நம்ம வாசிக்கணும். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இனி வருகின்ற காலங்கள்ல நாம ஒரு பாடலை வந்து சாதாரணமா வரிகளை மட்டும் கேட்பதோடு நிறுத்தி விடாம அந்த வரி, அந்த வரிக்கு பின்னால வரக்கூடிய கார்ட்ஸ் என்ன, பேஸ் என்ன அப்படின்றதையும் நாம தெரிஞ்சுக்கணும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு மேஜர் மைனர் மிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு ஃபிலிம் சாங்கை நான் எடுத்திருக்கிறேன். இந்த காதல் ரோஜாவே அப்படின்ற பாட்டை எடுத்திருக்கேன். அதுக்கு எப்படி கார்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணலான்னு ஒரு லைனை மட்டும் நான் சொல்லி காட்டுறேன். அதே மாதிரிதான் எல்லா பாடல்களுக்குமே இசையமைப்பாளர்கள் வந்து ஒரு லீடு கம்போஸ் பண்ணுவாங்க, அதுக்கு கார்டு கம்போஸ் பண்ணுவாங்க, அதுக்கு பேஸ் கம்போஸ் பண்ணுவாங்க. இப்ப பாருங்க, சாகரிசானி அதுல வந்து சி மைனர் ஜி மேஜர் அப்படி வருது. சாகரிசானி சாகரிசானி சகமபமா காரி. இப்ப அது மைனர் கார்டுல இருந்து மேஜர் கார்டுக்கு மாறுது. சகமபமா காரி, அந்த இடத்துல சி மேஜர் எஃப் மேஜர் சி மைனர் ஜி மேஜர் அப்படி வருது. இப்ப பொதுவா வந்து இந்த தொலைக்காட்சிகள்லையும் சரி மற்ற ஆர்கெஸ்ட்ரா எங்கேயாவது நடந்துச்சுன்னா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கீபோர்டு கிட்டாரு கார்ட் கிட்டாரு அதே மாதிரி பேஸ் கிட்டாரு அந்த மூணு அரேஞ்ச்மெண்ட் வந்து அதில் இருக்கும். அது எதுக்காக பண்ணுறாங்கன்னா இந்த அந்த மாதிரி ஒரிஜினல் எஃபெக்டை நீங்கள் வந்து ஒரு ரெக்கார்டிங்கில் இருக்கக்கூடிய எஃபெக்டை கொடுக்கறதுக்கு தான் ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் அப்படின்னா அந்த லீட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு கார்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு பேஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டு இந்த மூணையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. பொதுவா லீடு இன்ஸ்ட்ருமெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயலின் ஃப்ளூட்டு கிளாரினெட்டு சாக்ஸஃபோனு இதெல்லாம் வந்து ஒரு லீடு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அதில் வெறும் பாட்டை மட்டும்தான் அப்படியே வாசிக்க முடியும், அந்த பாட்டு அதோடு வரக்கூடிய இடையசையை தான் வாசிக்க முடியும். ஆனால் நம்ம கீபோர்டு கற்றுக்கிறப்ப அந்த லீடுக்கு என்ன அரேஞ்ச்மெண்ட்டு, அதாவது கார்டு அரேஞ்ச்மெண்ட் என்ன பேஸ் அரேஞ்ச்மெண்ட் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தெரிஞ்சுக்கிறப்ப தான் நீங்களும் ஒரு இசையமைப்பாளராக உருவாக முடியும். பிளேலிஸ்டில் இருக்கக்கூடிய பாட்டெலாம் பாருங்கள், பயிற்சி எடுங்க.
அடுத்து ஒரு நல்ல காணொளி சந்திப்போம். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் எங்க வீடியோஸ் பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.